தேஞ்சினா தலைவர் தலைவர் ஒரு காய் மட்டும் சொல்லுங்க தெரியும் வெல்கம் டு ஜாஃபர் எக்ஸ்போ. உங்கள் எந்த பிளேஸ் நினைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சென்னையில் மெரினா மால் நினைக்கும். இப்போ இங்கே வந்து எதுக்காண்டி நம்ம இந்த விளாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கரெக்டாக நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஆரிய ப்ரோ வந்து இருக்காப்பில். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம இந்த வீடியோவே பண்ணியிருக்கோம். ஓகே, எல்லோரும் வந்து அவங்க கூட வந்து ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காங்க, நம்மளும் எடுக்கலாம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து வந்து செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகி செம்ம ஜாலியாக இருந்துச்சுனே சொல்லலாம். அன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கையெலாம் ஜில்லுன்னு ஆகிட்டு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. கரெக்டாக வந்து அந்த இடத்துல தான் நான் வந்து ஆரிய ப்ரோ பக்கத்தில் நின்னேன். ஸோ பக்கத்தில் நின்று உங்களுக்கும் வீடியோ எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து காமிச்சேன். அப்புறம் ஆரிய ப்ரோ கூட இந்த இது இப்படி செய்யணும்லாம் அந்த இதெல்லாம் வந்து செஞ்சேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் விலாகு. ஃபஸ்ட் விலாகே வந்து வேறு லெவலில் என்டர்டெயினிங்காக இருந்துச்சு. சரி ஓகே, அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். சென்னை வந்து மூணு நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வீடியோ கூட கிடைக்கலன்னு சொல்லி வருத்தத்தில் இருந்தேன்.
பட் இன்றைக்கி ஒரு ஜாலியான ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம். இது நம்ம சேனலோட ஃபஸ்ட் விலாகு. ஃபஸ்ட் விலாகே வந்து நம்மளுக்கு வந்து மாசா ஒரு ஆரி ப்ரோ கூட கிடச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வந்து விலாக் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் ஒரு ஐடியாவே இல்லை. இது கொஞ்சம் அப்படியே முக்கையாக தான் இருக்கும். அப்படியே இப்போ வந்து நான் வந்து லிஃப்ட்டில் இறங்கிட்டுருக்கேன். எல்லாத்தையும் சொல்லுவோம், விலாக்னா என்ன அர்த்தம் எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணணும். உங்கள்கிட்ட எல்லாத்தையும் வந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு ஒரு செகண்ட்லேயும். ஸோ ப்ரோ கூட வந்து நான் அந்த டிஷ்யூ மடித்தேன். அப்புறம் ப்ரோ நம்ம சேனலுக்கு ஒரு ஹாய் சொல்லணும்னு ஹாய் சொன்னாங்க, எல்லாமே பண்ணாங்க. வேறு என்ன சொல்கிறது, என்ன பாரு ஸோ ஃபோட்டோ ஷூட்டிங் இதுக்கு மாதிரி ஜாலியாக இருந்துச்சுங்க. அன்றைக்கி செம்ம ஜாலி. காலையிலே வந்து பீச்சுக்கு போயாச்சு, அப்புறம் அப்படியே சுற்றிட்டு தான் மாலுக்கு வந்தோம். நான் வந்து எங்கள் மச்சான் கூட தான் வந்திருக்கேன். அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸில் நடந்து போயிட்டுருக்காங்க. என் பேசலாம் வீடியோ எடுத்துருவாங்க. எப்படி மச்சான் அவங்களாம் கோர்த்துட்டு இருக்கேன். ஓகே, இப்படியே வச்சுருக்க ரொம்ப நேரமாக வச்சுருக்க கை வலிக்கிப்பா. எப்படி தான் அந்த பெரிய பெரிய விளாகர்லாம் இப்படியே வச்சுட்டு போகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே, வேற என்ன, அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நம்மளோட ஃபஸ்ட்டு விலாக் இது. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அந்த வீடியோவை பற்றி? யாரும் எதுவும் சொல்லணும்னா சொல்லிடாதீங்க, கமெண்டில் கொஞ்சம் அப்படி அப்படி பார்த்துக்கிடுங்க. அப்பா கை ஒழுக்கி, பயங்கரமாக ஒழுக்கி கை. இவ்வளோ நேரம் பிடிச்சிருக்கிறதுக்கு ரொம்ப ஒழுக்கி. மாலில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, எல்லாம் அப்படி பார்த்தா தெரியுங்க. நம்மளாம் வந்து ரொம்ப நல்லா பசங்க. அது வந்து நம்ம வியூவர்ஸ்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் லிஃப்ட். செகண்ட் லிஃப்டில் இறங்கிட்டுருக்கோம். இதையும் வந்து கண்டிப்பாக நான் பதிவு பண்ணுவேன் அந்த இடத்துல. ஏன், நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம், லாக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எல்லாத்தையுமே சொல்லணும். ஓகே, அவ்வளோதான், கிளம்ப போகிறோம்னு நினைக்கிறேன். சரி ஓகே, சுற்றி முற்றி பார்த்தாச்சு. நம்ம தான் வந்து லாஸ்ட்டாக வெளியில் போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் ரொம்ப லேட்டாகிட்டு 3 days வந்தாச்சு. இங்கே தான் சுற்றிட்டுருக்கோம். இப்போ வந்து ட்ரெயினுக்கு வழி விட்டாச்சு, ஹார்ன் அடிச்சாப்புல. கொஞ்சம் பெரிய ட்ரெயினாக தான் இருக்குது. என்ன நம்மளுக்கு தான் ட்ரெயினில் இடம் காணாது. என்னடா இது, இந்த ட்ரெயின் நம்மளை விட்டு சுற்றி சுற்றி இருக்குது. நம்ம பக்கத்துலேயே நினைக்கி போக மாட்டுக்கு. அப்பா தம்பி என்ன ஆறு தெரியுங்களா, திருநெல்வேலிக்காரங்க. ரைட் ரைட்டு, இன்னும் இது இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி பாருங்க, ஏற்கனவே ஒரு 2 lifts இறங்கியிருப்போம்னு நினைக்கேன். இது வந்து 3rd lift. பயங்கரமாக கால் வலிக்காக தான் வந்து இங்கே உட்காந்துட்டோம். சேனலில் பார்த்துருக்கேன் ப்ரோ, அப்படி இப்படி சொல்லிட்டு உண்மைக்கு ஆன்லைன் தான் வச்சா இருக்கு. இங்கே பார்த்து ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிக்கோங்க. நம்ம வியூவர்ஸுக்கு ஒரு ஹாய் சொல்லியிருக்கேன். சொல்லுங்கள் மச்சான், சும்மா ஒரு ஹாய் அடிச்சுங்களா? சரி மச்சான், நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ பேர் நம்மளை பார்த்து கை கொடுத்து ப்ரோ சூப்பராக வீடியோலாம் போடுறீங்க ப்ரோ, நல்லா பண்ணுறீங்க, எவ்வளோ பேர் இருந்தாங்க? சும்மா குத்துமொழி போய் சொல்லுங்கள், ஒரு 1000 ஸ்பீக்கர்லாம் அடிச்சு இப்போலாம் சொல்லுவாங்கன்னு எங்களுக்கும் ஆசை தான். பட் யாரும் சொல்லுவாங்க, பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம், விடுங்க விடுங்க. ரொம்ப மைல்டாக பேசுகிறேன். இப்போ எங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாண்ட்விச் கடையில் சாண்ட்விச் சாப்பிட வந்துருக்கோம். சாண்ட்விச் வரட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கு, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நம்ம ஆர்டர் பண்ண 3 items வந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கு நல்லா க்ளோஸில் காமிக்கேன். வந்து சாண்ட்விச் எடுத்து ட்ரை பண்ணிடலாம். சூப்பராக இருக்கு, நல்லா மேலே மைனஸ் வச்சு வந்து வேற லெவலில் இருக்கு. உள்ள ஆம்லேட் வச்சு நல்லா லைட் ஹீட்டில் இருக்கு. மற்றபடி எல்லா வெஜிடபிள்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக வந்து வெளியில் நல்லா கடுவை ஹீட் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. லாஸ்ட்டாக நம்ம ஃபுட் ரிவ்யூ பண்ணி கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 3 months முன்னாடி தான் நம்ம பண்ணியிருப்போம். சரி ஓகே, அடுத்து வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டைம். மைனஸ் வந்து நல்லா தண்ணியாக இருக்குது, கட்டியாக இல்லை. எப்படி சொல்கிறது, பால் மாதிரி நல்லா ஒரு மீடியமான ஹீட்டில் இருக்குது. நல்லா உள்ளே நிறைய வச்சு ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. நம்ம நேரத்துக்கு ஒரு மட்டும் சாப்பிட்டேன். சரி ஓகே, நாளைக்கு இந்த மாதிரி நம்ம வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கடைக்கு வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்துட்ருக்கேன். இப்போ நல்ல ஒரு குவான்டிட்டி வந்து 40 rupees நல்ல குவான்டிட்டியில் தான் தந்திருக்காங்க. ஓகே ஓகே, இந்த வாரம் வாரம் ஓகே. ஒரே ஒரு சாண்ட்விச்சும் அப்புறம் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் தான் சாப்பிட்டோம். வயிறு பயங்கரமாக ஃபுல்லாகிட்டு, இப்போ எங்களால் எந்திக்கவே முடியல. அதனால்
ஒரு லெமன் சோடா சொல்லியிருக்கு. இது வரைக்கும் நான் டேஸ்ட் பண்ணது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். பா உப்பு போட்டிருப்பாங்களோ இல்லை சீனு கிடையாதுங்க. ஓகே, மகளுக்கு ஒரு டாட்டா சொல்லிடுவோம்.